கேபிள் என்ற வார்த்தையை பயன்படுத்திய மு க ஸ்டாலினுக்கு சமூக வலைதளங்களிலும் திரைத்துறையிலும் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதோடு ராதாரவி பாணியில் ஸ்டாலின் தனது பதவியில் இருந்து விலகுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மு க ஸ்டாலின் பிரதமர் மோடி பல தரப்பினரையும் சந்தித்து பேசுவதாக தெரிவித்தார். தொழிலதிபர்கள் ஆண் திரை நட்சத்திரங்களை மோடி சந்திப்பதாக மரியாதையாக குறிப்பிட்ட ஸ்டாலின் நடிகைகளை குறிப்பிடும்போது கேவலம் நடிகைகள் என குறிப்பிட்டது திரையுலகில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீதாவா நடிக்கிறாங்க, இதெல்லாம் சாமி வேஷம் போடணும்னா கேர் விஜயமா தான் தேடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, யார் வேணாலும் போடலாம் சாமி வேஷம். ஏன்னா கும்பிட பார்த்தவொன்னும் கும்பிட்றவங்களையும் போடலாம், பார்த்தவொன்னும் கூப்பிட்றவங்களையும் போடலாம். இல்லை இல்லை, இப்போ இப்படி ஆயிடுச்சு சினிமா, அதனால சொல்லி நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. பெரும்பெரும் பணக்காரர்கள் அழைத்து பேசினார், தொழிலதிபர்கள் அழைத்து பேசினார், அது மட்டும் இல்ல சினிமா நட்சத்திரங்களை அழைத்து பேசினார், நடிகர்களை அழைத்து பேசினார், கேவலம் நடிகைகளையும் அழைத்து பேசினார். இதேபோல் நடிகை காயத்ரி ரகுராம் தனது ட்விட்டர் பதிவில் வேலை செய்யும் பெண்கள் அனைவரையும் ஸ்டாலின் அவமதித்து விட்டதாகவும் ஸ்டாலினின் இந்த பேச்சுக்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவிக்குமா என கேள்வி எழுப்பினார். இதேபோல் நடிகை ராதிகா சரத்குமாரும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.